गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு எம்டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன், நேற்று வரை நாம் பார்த்து கொண்டிருந்த தின ராசி பலன்களை இன்று முதல் வார ராசி பலனாக பார்க்க இருக்கின்றோம். அன்பு நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த மாற்றத்தை நாம் சிறிய மாற்றத்தை மாற்றியிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மென்மேலும் இந்த நிகழ்ச்சிகள் வளர உங்களுடைய வாழ்த்துக்களும் மற்றும் உங்களுடைய அற்புதமான தகவல்களும் எங்களுக்கு வந்து சேரும்படி பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மென்மேலும் எங்களை உங்கள் கருத்துக்களை சொல்ல வைக்கும். அன்பு அந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி உங்களுக்கு அமையும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். இந்த வார ராசி பலனை நாம் பார்ப்போம், சற்று விரிவாக பார்ப்போம். அன்பு மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கும் என்று ஒரு சிறிய அலசல், ஒரு ஆன்மீக தகவல்களுடன் இந்த வாரத்தை உங்களுக்காக. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இன்று இந்த வாரம் உங்களுக்கு தைரியஸ்தானம், சுகஸ்தானம், ஆழ்மன சிந்தனையில் உலாவப் போகிறார். அப்பொழுது என்னவென்றால் மிகவும் அற்புத பலனை கொடுக்க வல்லதாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யணும் சார். 24ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், துவாதசி தேதி புதன்கிழமை, அந்த நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு சிறு கடுமையை கொடுக்கும். மற்றபடி மற்ற எந்த நாளும் உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. மனக்குழப்பத்தை அந்த நாள் கொடுக்கும். அந்த நாளில் நீங்கள் வந்து பெருமாளுடைய வழிபாடு செய்து உங்களை தகுநிலைப்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக கடகராசியில் சந்திரன் நிலவும் பொழுது சனி பகவான், சந்திர பகவான் பார்வை மேலோங்கி நிற்கும், குரு சந்திரனுடைய பார்வை மேலோங்கி நிற்கும், தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்பொழுது அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய கடுமையை கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு தருவார். வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயந்தான். அந்த தொழில் ஸ்தானம் வலிமை எப்படி இருக்கும், கொஞ்சம் கடுமையாக இருக்கும், வேறு ஒரு சிறிய குழப்பம்தான். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்கும். இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான வாரமாக இருக்கும். ஏன் அந்த 24ஆம் தேதி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் உலாவுகின்றார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் இருக்கும், கடகராசிக்கிலையும் வரும். அப்போ அந்த கண்டாந்தரம் சொல்லக்கூடிய ஒரு சில நாட்களை குறிக்கும். அதனால் இந்த நாள் கொஞ்சம் கடுமையை கொடுக்கும். மற்றபடி வேறு இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக இருக்கும், அற்புதத்தை கொடுக்கக்கூடிய வாரம். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தில் எண்ணிய எண்ணங்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும், சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான இந்த வாரம் மிகவும் பொலிவுள்ள வாரமாக அமையப் போகிறது.